வாய்ப்பளித்து அயனால் போடப்பட்ட எனது ஆசான் திருமுருகன் அவர்களுக்கும் எனது அத்தை சுந்தரமாத்தை அவர்களின் ஆசியோடு இவ்வரங்கமேடையில் அயோத்தி ராமன் கட்டம்மனாகவும் எம் எஸ் குமுத்தரை கருப்பியாகவும் எம் எஸ் பெருமாள் அவர் வெள்ளத்திராமன் நடித்த அவர்களையும் வணங்கி அவர்களை வணங்கி இப்பகுதி வெள்ளத்தேவன் என் கதையை நான் துவங்குகின்றேன். மடிவில்லா
அன்புக்குரிய மாமா பதில் நடிக்கும் அன்னக்குடி மாமா அவர்கள், இணைப்பது ஒரு சிறிதளவாக இருந்தாலும் அவருடைய ஆர்வங்கள் பெரிதளவு. அவர் அன்னக்குடியை ஒரு சிங்கக்குடியாக காட்ட வேண்டும் என்று மனதில் ஒரு ஆர்வத்தோடு பார்க்கிறதுக்கு பதிவாக இருந்தாலும் இன்னும் வருகாலத்தில் ஒரு வெள்ளையத்தன் ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தைரியமும் அவர் மனதிலும் எங்களுடைய மனதிலும் ஆழத்தில் இருக்கு. என்னைக்கு சிங்கக்குடியா கொண்டு வந்துடுவோம். அது எப்படி தாத்தா தெரியும் தாத்தா? அவர்களே
இதுவரைக்கும் இந்த டான்ஸ்கார பிள்ளைய கட்டி கட்டி முடிச்சீங்களே, அப்ப ஏன் வயசு உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சா? புத்தாக பிறந்தேன் நான் அறியும் அறியா பருவத்தில் ஏதோ குற்றத்திற்காக எனது தந்தை என் மீது கோபம் கொண்டு என்னை துன்படுத்தினார். அவர் மீது நான் கோபம் கொண்டு சாலிக்குளம் கம்மாய் வழியாக சென்றேன். செல்லும் போது எனக்கு தண்ணீர் தாகமும் அதிகமாயிற்று. அப்போது சாலிக்குளம் கம்மாயின் நடுவில் நீரும் சேருமாக கிடந்தது. நான் நீர் அருந்த சென்றேன். நீர் அருந்து செல்லும் போது என் கால்கள் இரண்டும் மாட்டிக்கொண்டது. அப்போது தாத்தா அவர்களே, கட்டபொம்மன் அவர் தம்பி ஊமத்துரையும் தாங்களும் மான் முயல் வேட்டைக்கு வருவது வழக்கம். என் அலுவலுக்கு அம்மா அப்பா அழைனேன். என் அலுவல் கேட்டு ஓடோடி வந்து என் பெரிய தந்தையின் குதிரையின் நுனியை பிடித்து தீட்டினார். நான் நுனியை பிடித்து தாவி வெளியேறி வந்தேன். அப்போது உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள். வெள்ளச்சாமி என்று உழைத்தேன். சீறி பயந்து வெளியே வந்ததால் உனக்கு இன்று முதல் பகவூர் வெள்ளையத்தவன் என்று பெயர் உழைத்தார்கள். சிறப்பு பெயர் சூட்டினார்கள். நான் ஒரு மூலம் பொழுது வண்ணி அழைத்து சென்று பாஞ்சாலங்குறிச்சி சென்று பாண்டியத்தேவரின் அக்காலங்கே ஆறுவரையும் எனக்கு திருமணம் ஒத்துழைத்தார்கள். திருமணம் முடித்து வைத்து கல்வி, குதிரையேற்றம், சிலம்பாட்டம் பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து நாலு முழுவதும் வண்ணமா வளர்ந்து வரும் போது ராமநாதபுரம் சாட்சத் துறை என்பவன் சாட்சத் துறை சமாதானம் மீட்டிங்கள் என்று எனது பெரிய தந்தையும் கூமத்துறையையும் திருவான் தானாவதையும் அழைத்து சென்று கபடம் நாடகம் ஆடி வெளியோட சீல் நடத்தி விட்டான். நான் வீட்டில் வரும்போது என் அழகை கண்டு வெள்ளையம்மா பின்தொடர்ந்து வந்தான். அப்படி இருக்க தாத்தா அவர்களே, இன்று என்ன கிழமை? எனது பெயர் எனது மனைவியின் பெயர் என் சேவலை நேரம். அப்படி இருக்க நான் இன்று எங்கு செல்ல வேண்டும்? பார்த்தவர்களே, குற்றாலம் சாலை குண்டுமுத்தி நீராவி செம்மன் பரம்பேட்டில் சிங்கார தோப்பில் எனது பெரியந்தன் பிறந்தாள் விழாவா? அப்போது சேவற்புறம் வைத்திருக்கிறார்கள். இந்த கொண்டையின் கோட்டை மரபத்தில் பிறந்த வெள்ளையத்தேவன் எப்போ வருவார்? எதிர்பார்ப்பார்கள். நான் செல்ல வேண்டும். என் சேவல் இருக்கலாம் தயாரா உள்ளதா? தாத்தவர்களே, சேவல்களுக்கு பச்சிதாத்திரம் பார்த்து விட்டீங்களா? சொல்லுங்க தாத்தா. சொல்லுங்க தாத்தா. பாலைமணர்களுக்கு செவல் கத்தி கட்டுவது வழக்கம். இந்த கொண்டையன் கோட்டை மரவத்தில் பிறந்த வெள்ளையத்தேவன் செவல் கத்தி கட்டுவது வழக்கம். அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இல்லை. அப்படி இருக்க அவர்களே, ஆணைக்கு அடி சேர்க்கும் என்பார்கள், ஆத்துக்கு பாழ வேண்டும். நமது சேவலுக்கு சிறு காயம் ஏற்பட்டால் நாம் என்ன செய்வது தாத்தா? பாரம்பரிய சுத்தாம்பட்டி விழாம்பட்டி ஆச்சார்பட்டி பூஜை பட்டி குத்திரப்பட்டி தாயா பட்டி கோவில் பட்டி
பட்டி, பர்மம் பட்டி, லக்கம் பட்டி, லக்கம் பட்டி, தனக்கம் பட்டி, கணக்கம் பட்டி, கரட்டு பட்டி, நரடி பட்டி, கீழ் பட்டி, பொட்டி பட்டி, லட்சிய பட்டி, தமிழாக்கி பட்டி, கண்ணம் பட்டி, சேர்வைக்காரம் பட்டி, மலையக்காரம் பட்டி, கோணம் பட்டி, திருக்கம் பட்டி, பிள்ளையார் பட்டி, மூப்பன் பட்டி, மூலத்தர் பட்டி, கோடத்து பட்டி, குட்டு பட்டி, அழகம் பட்டி, அக்கிய பட்டி, பிள்ளையார பட்டி, கடைசியில நம்ம கடைசி காலங்க பட்டிய வெளியேறி தெரியாது வந்து சரியாக கூறுங்கள். தாத்தாவர்களே, நேரம் அதிகம் நாறிக் கொண்டிருக்கிறது. அந்த இங்க 72 பாரம்பரியங்களும் எனது பெரிய தந்தையும் இந்த கொண்டையன் கோட்டை மறவன் வெளியேற்ற எப்ப வருவார் வருவார் எதிர்பார்த்தவர்கள் வாருங்கள், நாம் செய்ய செல்ல வேண்டும். தாத்தாவர்களே வாருங்கள். தாத்தாவர்களே, காடியிலிருந்து கரையிலிருந்து, நாடியிலிருந்து நகரமிலிருந்து, பூமியிலிருந்து பொருளிலிருந்து, புரிசினை தஞ்சம் என்ற என் ஆசை நாய் வெள்ளைய மாலை தாங்கள் அழைத்து அழைத்ததாக அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்க தாத்தா, போயிடும். தாத்தாக்கு நல்ல ஒரு பதவி இன்னைக்கு யாருக்குமே கிடைக்காதது. ஐயாயிரம் கோடி 10,000 கோடி செலவழிச்சு பதவி இல்லாம அறையினாங்க. எனக்கு 1 ரூபாய் செலவு இல்லாத பதவி. வயசு போன காலத்துல பேரெடுத்து கேட்டி கூட்டி வந்துடுற பதவி. தாத்தாரே அழைத்து வருகிற தான் பண்ண பார்ப்புகளும் பார்ப்புகளும் பழனியிலே பங்கினி தேராட்டம்.
சாரம் காட்டு வழி போற தம்பி கவலை படாத
என்ன பத்தல பெண்களுக்கு பூரா சேலை எடுத்து வச்சிருக்காங்க. பரவாயில்ல, பார்வையாக நடிக்கும் அன்னக்குடி சொல்வாங்க இந்த சேலையை பொன்னாடியாக போத்துகிறேன். எனக்கு பொன்னாடியை போத்திய உற்சாகப்படுத்திய அன்புள்ளம் அண்ணன் எல்லாமே அண்ணன். ஆமா ஆமா அண்ணன், அவர் அனைவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் சரி காலந்துறை மட்டும் மச்சாண்டுவோம். ஆமா ஆமா, அவர் மச்சான்ற உண்மையில மச்சாண்ட அவர் மச்சாண்ட மாமா காலந்துறை அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் மச்சாம காலந்துறை அன்பு மகன் வெள்ளைங்கிரி காளிசரி அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி நன்றி கிழந்தவன. என்னை அறிமுகப்படுத்த அன்புள்ளம் கருப்பையா அவர்களுக்கும் தம்பி சஞ்சீவர் அவர்களுக்கும் என் உள்ளங்கடிந்த நன்றி நன்றி வணக்கம். மறக்க முடியாத சூழ்நிலை, ஆனா இதே மேடையில அண்ணே நடிச்சாக போன வருஷம் இந்த மேடையில இப்ப அவரை பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு அருகில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அண்ணே கருப்பி அண்ணே தாயாரோடைய நினைவு நாள் முன்னேற்றும் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு குற்றம் கோலம் இருந்தாலும் நீங்க மன்னிக்க வேண்டும். Yeah.
வேதிபதி முதல்வர்களே, அந்த மேமடையில் 400 சிறுவனுக்கு இருக்கும் போது இப்படிப்பட்ட வீரர் இந்த உலகத்திலே பார்த்ததே இல்லை என்று அவத்தலை கட்டி ஆழ்வதும் சமத்தனிடம் சனப்பொழுது வாழ்வும் நினைத்தேன். ஆகா, அவரை கண்டேன். காதலரை பின்தொடர்ந்து அவரை மனமள சொல்லி சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். எனது கணவர் அழைத்ததாக கூட வந்த கம்பளத்தார்கள் தெரிவித்தார்கள். தாங்கள் கணவரை எதிர்பார்க்கின்றேன். புகழ் போனதே தேடுது இதயம், அவர் தெய்வமாக மறைந்திருக்கும் தென்னகத்தில் குல தெய்வம். Thank you.
Come on, buddy.
இல்ல, இதும் கரசு கட்டும் பண்ணதே, இது கரசு களம் பட்டி அது கரசு களம், ஆனா ரெண்டு பேருமே கரசு கட்டும் பண்ணு, கரசல் கரசல், ஆனா சாமானம் ஒட்டிக்கிட்டா அதையும் பாத்துக்குங்க. அழகையும் பாதம் பாடிந்த உங்க செல்லும் இடத்துக்கு பெண்கள் வரல கூடாது. 71 பாலைவனங்கள் வருவார்கள், அங்கு அழைத்து சென்றால் நம் இனத்தவர்கள் நம்மளை ஏராளமாக பேசுவார்கள். சாமி, அப்படியே என்றால் நம் நந்தவனத்தில் ஒரு நாள் அந்த வீர விளையாட்டை நடத்தி காமிக்கின்ற சாமி நீங்க சொல்வது வாஸ்தந்தா. அப்படியானா ஆண்கள் சென்ற இடத்துக்கு பெண்கள் தந்திருவித்தீர்கள் சாமி. அப்படியானா அந்த நந்தவனத்தை பார்த்தீர்களா? ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. அந்த நந்தவனத்துக்கு போய் அந்த நந்தவனத்துக்கு ஏழேலங்கிரியே
தந்திரனக்கு
Let's go.
அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன விளைவா? என்ன விளைவா? சுவாமி, சுதந்திரமாய் வாழ பிறந்திட்ட தமிழில் தோல்வியின் தோற்றத்தை கண்டு சொல்லுங்க. காலமெல்லாம் வெற்றியை தேடி தேடி தந்த என் கைச்சேவல் இக்களத்தில் மாண்ட கோர செயலை காணும் போது கண்களோ சகிக்கவில்லை, கைகளோ சோர்வடைகிறது, நெஞ்சமோ கனலாய் எரிகிறது. கண்ணே, அப்படி சுவாமி, அப்படி இருக்க நான் நித்திரைக்கு செல்ல வேண்டும். என்ன அடையமா? நான் நித்திரை செய்யும் போது, நான் நித்திரை செய்யும் போது என்றைக்கு வருகிறடி என்னவன் வேறு அஞ்சு மணிக்கு வந்தாரு.